அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் ரெசிபி சேனலில் இன்னைக்கு செய்ய போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை உருண்டை. நிலக்கடலை உருண்டை வந்துட்டு எப்படி சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ குட்டி சின்ன வந்து லீவ் விட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு எப்படி சிம்பிளான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை வந்துட்டு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன், வெல்லம் 1/2 கிலோ, நெய் வந்து தேவையான அளவு. இந்த மூணு பொருளை வச்சுட்டு நம்ம எப்படி சிம்பிளாக நிலக்கடலை உருண்டை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, 1/2 கிலோ வந்து நிலக்கடலை எடுத்துருக்குறேன். நிலக்கடலை வந்து பச்சை நிலக்கடலையே எடுத்துருக்குறேன். இது நம்ம வறுத்து இது வந்து தோல் நீக்கும். நல்லா வறுக்கணும், உங்களுக்கு வறுக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு தோல் உரிக்கி இருக்கு வரும் உங்களுக்கு, கொஞ்சம் நல்லா ஆறட்டும் உங்களுக்கு. இங்க பாருங்க, நம்ம வந்து அது வறுத்து நம்ம தோல் நீக்கி நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கிறோம். இது மாதிரி தோல் நீக்கி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிக்சிஜாரில் போட்டு அரைக்கணும். உங்களுக்கு கடலை கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ நம்ம பொடியாக வந்து நசுக்கி வச்சுருக்கிற இந்த மண்டை வெள்ளத்தை கொஞ்சம் போட்டுக்கணும். இது வந்துட்டு நல்ல பொடியாக நசுக்கி நல்லது. இது மாதிரி நீங்கள் இப்போ நர நரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி மீதி இருக்குது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ பாருங்க, நம்ம இருக்கிற கடலை வெள்ளமெல்லாம் போட்டு இப்படி வந்துட்டு நைஸாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிறீங்க. அரைச்சி எடுத்துட்டு நல்லா கைவிடாமல் போட்டு நல்லா பிசைங்க. நீங்கள் பாருங்க, நம்ம எல்லாம் நசுக்கி விட்டாச்சு. இப்போ நான் எதுக்காக நெய் சொல்லியிருந்தேன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும்போது வந்து உருண்டை ஒவ்வொரு கடலில் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வராது. அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து விட்டுட்டு நீங்கள் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிக்க முடியும். அதுக்கு நம்ம கடலை நம்ம வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி வாங்கணும்னா, நல்லா வந்து எண்ணெய் பசி இருக்கிற கடலையே நீங்கள் இப்போ வாங்கி எடுத்துக்கணும். வாங்கி எடுத்துக்கிட்டால் தான் வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு நெய் சேர்க்காமலே உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். உங்களுக்கு கடலை உருண்டை உங்களுக்கு வந்துட்டு உடையாமல் நல்லா உருண்டையாக பால்ஸாக வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி உள்ளலாம் எடுக்க முடியும் உங்களுக்கு. அதில் வந்து நெய் வந்து நான் சேர்க்கல, நான் எண்ணெய் வந்து நான் வந்து கடலையை வந்துட்டு நல்லா எண்ணெய் பசி கடலையை வாங்கினங்காட்டி நெய் சேர்க்கலை. நீங்கள் வந்துட்டு எண்ணெய் பசி இல்லாத கடலையும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒரு வேளை, அப்போ நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும் போது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வராமல் போகும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு நெய் வந்துட்டு 2 ஸ்பூன் விட்டு நீங்கள் பிசைஞ்சு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டை நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதுக்காக வந்து நெய் சேர்க்க சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்காக. இப்போ இது மாதிரி நாம் இருக்கிற மாவெல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு சுவையான நிலக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பாருங்க, சுவையான நிலக்கடலை உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. நிலக்கடலை உருண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து மிக்கிறது. நீங்கள் வந்து கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பதில் வந்துட்டு நீங்கள் வந்து குட்டிங்களை வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், சுலபமாக செஞ்சு கொடுக்க முடியும் உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.